ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபக்ஸ் ட்ராவலாக்ஸ். எப்படி என்ன பார்க்க போறேன், நாங்கள் கூர்க் போனப்ப அங்கே ஒரு முக்கியமான வியூ பாயிண்ட் போனோம். அந்த வியூ பாயிண்ட் பேர் என்ன, ராஜா சீட்டுங்கிறாங்க. இந்த இடத்துக்கு என்ன பேர் வந்ததுன்னா, இந்த காலத்தில் கூர்கான் ராஜாங்க இந்த இடத்துல வந்து இயற்கையை ரசிப்பாங்களாம். ஸோ அந்த வியூ நல்லா இருக்குமா, இங்கே இந்த சன்செட் ரொம்ப நல்லா இருக்கும் நாங்கள். ஸோ அதுக்காக தான் இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். இந்த இடத்து என்ட்ரி ஃபீஸே பார்த்தா 20 ருபீஸ் ஆகும். அது கட்டிட்டு ஒன்று நினச்சிட்டோம் நாங்கள், ஒரே கூட்டம். நாங்கள் போனது லீவ் நாளுங்கன்னா பயங்கர கூட்டமாக இருந்தது. சுணல் வாங்கிட்டு உள்ளே போயிட்டுருக்கோம். இந்த இடத்த ஜிப்லைன் ஆக்டிவிட்டியும் இருக்குது. ஸோ அதை என்ஜாய் பண்ண, அதை அந்த மாதிரி ஆக்டிவிட்டி என்ஜாய் பண்ணவங்க அதையும் பண்ணலாம். இந்த இடத்துக்கு சாயந்தரம் வந்தால் நல்லாயிருக்கும், அந்த சன்செட் நல்லாயிருக்கும் நாங்கள் பார்க்குறதுக்கு. இங்கே பார்க்கறது நல்லா இருந்தது, இயற்கையாக ரம்மியமாக அழகாக இருந்தது. வியூ பார்த்ததுல இவ்வளோ அழகாக இருக்கு, நீங்கள் நல்ல இயற்கை என்ஜாய் பண்ணுற மாதிரி நிறைய அந்த சீட்டுங்க, அப்புறம் அந்த சொல்கிறது நிறைய பில்டிங்லாம் கட்டி வச்சுருக்காங்க நம்ம உட்காந்து பார்க்குற மாதிரி நேரில். வியூலாம் வேற வியூ பார்த்தீங்கன்னா தெரியும், சுற்றி மலைக்காடு அந்த வியூ பாயிண்ட்லாம் அவ்வளோ அருமையாக இருந்தது. நீங்கள் குழந்தை ஃபேமிலியோட குழந்தையோட நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இந்த வியூவை. அது பார்த்தீங்கன்னா மேலே ஜிப்லைன், இப்போ ஜிப்லைன் ஆக்டிவிட்டி நிறைய என்ஜாய் பண்ணிருந்தாங்க, நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. அது ரிஸ்க்கு தெரியவங்க ட்ரை பண்ணலாம், அது பார்த்து தெரியும் ஜிப்லைன் ஆக்டிவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறது. நாங்கள் ஏற்கே ரெஸ்ட்டு இருந்தது சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அந்த இடத்த ரொம்ப நல்லா இருந்தது வியூலாம். இங்கே நாங்கள் சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு முக்கால் மணி நேரம் ஆகும் போல், 1 hour ஆகும் போல இருக்குது. அவ்வளோ பெரிய இடம் இது வியூ பாயிண்ட். அந்த மலையை குடைஞ்சி நல்லா அந்த படிக்கட்டில் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணலாம் இருக்கேன் இங்கே. அது தெரியும் ஜிப்ளைன் எப்போ என்ஜாய் பண்ணிருக்காங்கன்னு. இடம் பார்த்தீங்கன்னா மடிக்கேரி டவுன்லேயே இருக்குது. ஸோ நீங்கள் ஒன்றுமே இல்லை, மடிக்கேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆட்டோ பிடிச்சிங்கன்னா போயிடலாம், பக்கத்துலேயே தான். நாங்கள் வியூவை ரசிச்சுட்டு அங்கே இறங்க கிளம்பிட்டோம், சன்செட் பார்த்துட்டு நல்லா இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கமெண்ட்ஸே பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ. சன்செட் சன்னே இல்லையே, எங்கே அந்த சைடு இருந்தது, இங்கே இல்லை. இங்கே இந்த தேர்ஷன் சன்செட் கிடையாது. ஜிப்லைன் இருக்குது பார்த்தியா, மேலே பாருங்க. அப்போ தக்காயத்தில் போகிறோம்.